எனக்கு ஒரு உண்மையை சொல்வீங்களா? நிஜமாவே அந்த யக்ஷினி இப்பவும் ஆம்பளைங்கள தன்னோட காம பசிக்காக கொன்னு அவங்க ரத்தத்தை குடிக்கிறது உண்மையா? இப்படி கேள்வி கேட்ட வருணை பார்த்த அந்த ஆட்டோ டிரைவர் சிரித்தா. வரும் 13 ஆண்டுகளுக்கு பின் தனது கிராமத்திற்கு வருகை தந்து கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கும் அவனது பூர்வீக அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அது பழைய கதை சார். இப்ப அந்த யக்ஷினி ஆம்பளைங்களை வேட்டையாடுறது இல்ல சார். 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில ராகவன் ஒரு ரைட்டர் இருந்தாரு. யக்ஷினி கடைசியா வேட்டையாடுனது அந்தாலதான் சார். நீங்க சொல்ற அந்த ரைட்டர் தான் என்னோட அப்பா. நான் சொல்றீங்க, செத்து போன அந்த ரைட்டரோட மகனா நீங்க? ஆமா, நான் தான் அவரோட ஒரே பையன். ஆனா எங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் அந்த யக்ஷினி ஏன் அமைதியாட்டான்னு புரியல. அதாவது அந்த யக்ஷினி அவ காமவெறி எல்லாத்தையும் அந்த ரைட்டரோட தீத்திக்கிட்டா. அவ காமவெறி அடங்குனதுனாலதான் அவ யாரையும் கொல்றது இல்லைன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சார். அவளோட காமவெறி தீர்ந்துருச்சுன்னா அவ ஏன் எங்க அப்பாவை கொல்லணும்? அது மட்டும் இல்ல, காம பசி தீர்ந்ததுக்கு அப்புறமா அவ அந்த ஆளோட ரத்தத்தை புரிஞ்சு குடிச்சிடுவான்னு கேள்விப்பட்டிருக்க. அப்புறம் எப்படி எங்க அப்பாவோட ரத்தம் மட்டும் அந்த ரூம் முழுக்க செதறி கிடந்தது? ஏன் அந்த யக்ஷினி எங்க அப்பா ரத்தத்தை குடிக்கல? நீங்க கேக்குறது கரெக்ட் தான் சார். இதுக்கான பதிலே உங்க அப்பாவோட கலரையில தான் புதஞ்சிருக்குது. நீங்க இந்த ஊர்ல இத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கலருக்கு இது வரைக்கும் போனதே இல்லையா? அந்த யக்ஷினி இத்தனை வருஷமா அமைதியா இருக்காளேன்னு நாம சந்தோஷப்பட்டுக்கணும். அதை விட்டுட்டு அங்க போய் மறுபடியும் அவளை தட்டி எழுப்பிட கூடாது. எங்க அப்பாவோட இந்த மர்மமான மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்க நான் அந்த கலருக்கு கண்டிப்பா போவேன் என்று வருண் கூறியதும் அவன் பின் இருந்து பல ஆட்டோக்களின் ஹாரன் சத்தம் அலறியது. வருண் திரும்பி பார்க்கையில் அங்கே யாரும் இல்லை. பின் முன்னே திரும்பி பார்த்த வருண் பயத்தில் மூச்சடைத்து போனான். கூடவா, 13 வருஷமா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். யக்ஷினி எதற்காக 13 வருடங்கள் வருணுக்காக காத்திருந்தாள்? இன்று இரவு வருணுக்கு என்ன ஆகப் போகிறது? யக்ஷினியின் வேட்டை மீண்டும் தொடங்குமா? மேலும் தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.